சிவம் எனும் நாமம் தமக்கே உடைய ஜம்மேனி எம்மான் அவன் என்னை ஆட்கொண்டு அடுத்திடுவாகில் அவந்தனையான் பவனினும் நாமம் பிடித்து திருந்து பண்ணால் அழைத்து ஒழியான் என்று எதிர்படுமே சிவமே தென்னாடுடைய சிவமே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. புதியுகம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது நேரம் நல்ல நேரம் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷகலாரத்ன மகேஷர் ஒவ்வொரு நாளும் நம்ம ராசிபலன் நிகழ்ச்சியில் பிரத்யேகமாக நேரத்தை சொல்லி இந்த நேரத்தில் இந்தந்த விஷயங்கள் நடக்கும், இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகும், இது வரைக்கும் எங்கேயும் பார்த்துடாத ராசி பலன் இன்னைக்கு எல்லா இடங்கள்லையும் ரொம்ப பிரபல்யமாக இது பரவலாக தெரியப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாத பார்த்துட்டிங்கன்னா ஆன்மீக தகவல் ரீதியாக சார் உங்ககிட்ட நிறையா தெரிஞ்சுக்கணும் சார். வரக்கூடிய 11 ஆகஸ்ட் மாதம் மாலை 5:30 அளவில் பார்த்துட்டிங்கன்னா டி நகரில் இருக்கக்கூடிய கிருஷ்ணா கான சபாவில் நம்மளுடைய நிகழ்ச்சி வேதிக் லைஃப் ப்ரோக்ராம் இருக்குது, அறிமுக வகுப்பு. இந்த அறிமுக வகுப்பில் நிறைய ஜோதிஷாஸ்திர ரீதியாக ரகசியங்கள், அதே மாதிரி வேத வாழ்க்கைங்கிற ஒரு அற்புதமான நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி நடைபெறுறதில் நீங்கள் தவறாமல் கலந்து கொண்டு முன்பதிவு பண்ணணும். அப்படி முன்பதிவு பண்ணிவிட்டேன்னா ஏன்னா லிமிட்டட் சீட்ஸ் தான், நிறையா பேருக்கு அலாட் பண்ண முடியாது. அதனால் முன்பதிவு பண்ணுறவாளுக்கு முன்னுரிமைன்னு சொல்லி இந்த நிகழ்ச்சி. அடுத்து இன்றைய பஞ்சாங்க குறிப்புகள் பார்க்க போகிறோம். 1/8/2019 ஸ்ரீவிகாரிவரிடம் ஆடி மாதம் 16 திருநாள் வியாழக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் பூசம். மதியம் 1:37 வரை. பின்பு ஆயில்யம். இன்றைய திதி அமாவாசை. காலை 9:21 வரை. பின்பு பிரதமை. சந்திராஷ்டம நட்சத்திரம் உத்திராடம் திருவோணம். நல்ல நேரம் காலை 9:00 முதல் 11:00 வரை. ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3:00 வரை. யமகண்டம் காலை 6:00 முதல் 7:30 வரை. இன்றைக்கி மாதத்தில் முதல் நாள் வியாழக்கிழமை. இந்த வியாழக்கிழமை எப்போவுமே வியாழன் குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவாள். அதுலேயும் மாதத்தில் முதல் நாள் என்ற தினம் எப்போவுமே மாத தொடக்கத்தில் இந்த மாதம் எனக்கு ரொம்ப நன்னாக இருக்கணும், எந்த பிரச்சனையும் இருக்கப்படாது, இறைவனுடைய அனுகிரகத்தில் ரொம்ப சுலபமாக போனோம், வெற்றி அடையணும்னு ஒவ்வொருத்தரும் எதிர்பார்த்துட்டுருப்போம். அதே மாதிரி இந்த மாதத்தில் பார்த்துட்டேன்னா லைனாக ஆடி வெள்ளி, நாளைக்கு ஆடி வெள்ளி அம்பாளுக்குரிய தினம். அதே மாதிரி நாளை மறுநாள் ஆடி பெருக்கு. 3/8/2019 சனிக்கிழமை ஆடி பெருக்கு, ஆடி 18. நிறையா பேர் பார்த்துட்டா வீட்டு அருகாமையில் இருக்கக்கூடிய ஆற்றங்கரைக்கு சென்று வழிபடுவது விசேஷமான பலன். ஆடி 18 அன்றைக்கி அம்பாளுடைய ஆலயத்துக்கு நிறையா பேர் செல்வாள். வீட்டில் சுமங்கலி பிரார்த்தனை, மங்கள கௌரி விரத பூஜை எல்லாம் பண்ணுவாள். அம்பாளுக்கு அற்புதமான அலங்காரங்கள்லாம் பண்ணுறது உண்டு. வீட்டில் விளக்க பூஜை, ஆலயங்களில் விளக்க பூஜை எல்லாம் பண்ணுவாள். அதே மாதிரி அடுத்த நாள் 3 காலையில் 10:53 அது அடுத்த நாள் 4 வரைக்கும் பார்த்துட்டேன்னா ஆடி பூரம், ஆடி பூரம் அம்பாளுக்கு உண்டான விசேஷ நட்சத்திரமும். ஆக இந்த மாதமே சிறப்பான மாதம். அதுவும் இந்த மாதத்தில் அம்பாள் வழிபாட்டுக்கு உரிய தினம் மகிஷாசுர மர்த்தினி, துர்கா அம்பாள், மகாலட்சுமி, சரஸ்வதி, சாரதா அம்பாள், அன்னபூர்ணேஸ்வரி, காமாட்சி அம்பாள் போன்ற அம்பிகைக்குரிய அற்புதமான நாள்னு சொல்லி இந்த மாதத்தில் வேண்ட 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 எல்லா பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லி இந்த நாளுக்குண்டான சிறப்புகள் பற்றியெல்லாம் பார்த்துட்டோம். அடுத்து உங்கள் ராசி நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம். மேஷராசி என்பர்களே, ரொம்ப ஆர்வத்தோட ஒவ்வொரு காரியத்தையும் எடுத்து பண்ணுவேன். அதாவது தன் குடும்பத்துக்கு தேவையான எல்லா விஷயங்களும் பார்த்து 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 செய்யக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. காலையில் 9:24 முதல் 11:21 வரைக்கும் ரொம்ப அற்புதமான சில செய்திகள்லாம் இருந்துருக்கும். தந்தையாருக்கு சில உடல் ஆரோக்கிய அக்கறை என்பது தேவை. வீடு சம்பந்தமாக, இட சம்பந்தமான பல்வேறு விஷயங்கள் வெற்றிகரமாக இருக்கும். திடீர் பண வரவுகள் கிடைக்கும். இந்த பண வரவுகள் மன திருப்தியை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு நல்ல காரியத்துக்காக அந்த விஷயத்தை, இந்த பணத்தை பயன்படுத்துறதுக்கு உண்டானதாக இருக்கும். இன்றைய தினத்தில் காலை பொழுதில் நான் சொன்ன நேரத்தில் உங்களுக்கு வெற்றிகரமான செய்திகள் இருந்துருக்கும். நினச்ச காரியத்தை அடையக்கூடியதாக இருக்கும். முக்கியமான நபர்களை சந்திக்கக்கூடிய நல்ல நாள். திடீர் ஆலய பிரவேசங்கள் பண்ணுவேன். இன்றைக்கி நினச்ச காரியங்கள், ரொம்ப நாள் நினச்சின்னு இருக்கக்கூடிய ஒரு வேண்டுதல், ஒரு பிரார்த்தனை, இல்லை மனதில் இருக்கக்கூடிய ஆசை, அது இரண்டுமே நிறைவேறக்கூடிய நாளாக இன்றைய தினத்தில் உண்டு. மேஷராசி என்பவர்களுக்குண்டான அதிர்ஷ்ட எண்
அதிர்ஷ்டமான என் ஆறு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு மேஷராசி என்பர்களே. ரிஷபராசி நேர்களே, ஆக்கப்பூர்வமாக சில காரியத்தை செய்யக்கூடிய அற்புதமான நாள். குழந்தைகளுக்கு ரொம்ப விசேஷமாக இருக்கும். விளையாட்டு சம்பந்தமாக, ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமாக, பாட்டு சங்கீதம் படிச்சுட்டு இருக்கிறவா, டான்ஸ் படிச்சுட்டு இருக்கிறவா, கீபோர்டு இன்ஸ்ட்ருமெண்ட் சம்மந்தமாக மிருதங்கம் படிச்சுட்டு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கெல்லாம் அற்புதமான வாய்ப்புகள். வருங்காலத்தில் வெளிநாடு செல்லக்கூடிய யோகங்கள் உண்டு. வேலை வாய்ப்பில் கச்சிதமான பலன்கள் உண்டு. ரொம்ப நாளாக கஷ்டத்தில் இருக்கிறவன் அந்த கஷ்டத்துலேருந்து மீண்டுடுவா. காலையில் 9:21 11:15 வரைக்கும் சில முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுக்கு நல்லா இருக்கும். பிஸ்னஸ் சம்மந்தமான பிரயாணம், சிறு பிரயாணம் பண்ணுறதுக்கும், வீடு எதனும் வாடகைக்கு தேடின்ருக்குவாளுக்கு வீடு கிடைக்கிறதும், இல்லை சொந்தமாக வீடு பார்த்துட்டுருக்குவா, இதற்க வீடு பார்த்து அது கச்சிதமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மருத்துவமனையில் இருந்துருக்கிறவா, அந்த மருத்துவ ரீதியான சிகிச்சை எடுத்துட்டுருக்குறவா, அதிலிருந்து ஆரோக்கியம் பெற்று திருப்பி வீடு திரும்புறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ரிஷபராசி என்பர்களுக்கு பெயர் புகழ் அந்தஸ்து குடி வரும். பூர்வீக சொத்து எதுன்னு இருந்ததுன்னா அது உங்களுக்கு சாதகமான பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். ரிஷபராசி என்பர்களுக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மீனாட்சி அம்பாள் வழிபாடு அமோக பலன்களை நடத்தும் அற்புத வழிபாடு. நினைத்த காரியத்தை சித்திக்கும் அற்புத வழிபாடு. மிதுனராசி என்பர்களே, ஒரு சில காரியங்கள் சில நேரங்களில் சோர்வுகள் இருக்கும். அப்புறம் பார்த்துப்போங்கிற எண்ணங்கள் மனசில் இருக்குது. யாராவது நம்பி பணம் கொடுத்து விட்டோம், யாராவது நம்பி ஒரு பொருள் கொடுத்துட்டோம், அது வீட்லேயும் சொல்லலை, அல்லது யாராவது ஏமாந்துட்டோம், ஏமாத்திட்டா அப்படின்னு சொன்னால் அதை பற்றியே சிந்திச்சுட்டு இருப்பேன். ஏதாவது விரயமாயிடுத்துன்னா அதை பற்றியே யோசிச்சுட்டு இருப்பேன். யோசித்து காரியம் கிடையாது. அடுத்தது என்னங்கிற எண்ணங்கள் சிந்திச்சல்னா நிச்சயம் வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு. இன்றைக்கி மத்தியானம் 3:35 5:48 யாருக்கேனும் பணம் கொடுக்கணும், யாருக்கேனும் உதவிகள் கேட்டால் அப்படின்னா பார்த்தவாளுக்கு உதவி செய்கிறது நல்லது. ஏன்னா உங்களுக்கு இப்போதைக்கு இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் டக்குன்னு அவளுக்கு எடுத்து பண்ணிவிட்டேள் அப்படின்னு சொன்னால் அப்புறம் அது அவள் நினச்ச கூட பார்க்குறதுக்குண்டான சூழ்நிலைகள் கிடையாது. அதனால் அதை பார்த்து பண்ணிக்கிறது நல்லது. அதே மாதிரி உத்தியோக ரீதியாகவும் தொழில் ரீதியாக உங்களுக்கு மறைமுகமான விஷயங்கள் நான் சொன்ன நேரத்தில் இருந்ததுன்னா அதை காது கொடுத்து கூட கேட்காதீங்க. அது பெருசாக பொருட்டாக எடுத்துக்கவும் வேண்டாம். அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி அது வேறு பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மிதுனராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் புதிய வாகனங்கள் வாங்கிறது, பழைய பொருட்களை கொடுத்து புதிய வாகனங்கள் வாங்கிறதுக்குண்டான யோகங்கள் நிறையா இருக்குது. பர்சனல் லோன், ஹவுசிங் லோன் எதிர்பார்த்த வாளுக்கு வெற்றி அடையும், காரியம் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். மிதுனராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு தண்டாயுத பாணி சுவாமி வழிபாடு நினைத்த காரியத்தை அற்புதமாக நிகழ்த்தக்கூடிய வழிபாடு. கடகராசி என்பர்களை, எதையும் தைரியமாக சிந்திப்பேன், ஆனால் உடல் உபாதை இருக்கும்போது சில கவலைகள் மனசில் இருந்துன்னு இருக்கும். இன்றைக்கி மத்தியானம் 1:19 3:25 சில முடிவுகள் எடுக்கிறதுக்கு தடுமாற்றம், கொஞ்ச நேரம் மட்டும் சலசலப்பு இருக்கும், அதுக்கப்புறம் சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த காரியத்தை செய்யக்கூடியதாக இருந்துட்டு இருப்பேன். வெளிநாடு பிரயாணம், ஆன்சைட் சம்மந்தமான வேலை, ஐடியில் வேலை பண்ணிகிட்டு இருக்கோம், போஸ்டல் சர்வீஸில் வேலை பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, கம்ப்யூட்டர் சம்மந்தமான துறைகளில் இருக்கிறவங்க, இன்ஜினியர் இருந்துட்டுருக்கோம், என் குழந்தைக்கு ஐஐடி கிடைக்கணும், என் குழந்தைக்கு பாஸ் ஆகணும், நீட்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கணும்னு வேண்டின் இருக்கிறவாளுக்கெல்லாம் நல்ல செய்திகள் வரக்கூடிய காலகட்டங்களில் உண்டு. கடகராசி என்பர்களுக்கு சில சமயோஜின விஷயங்கள்லாம் உங்களுக்கு பெரிய பயனுள்ளதாக இருக்கும். லேட்டாக முடிவெடுக்கிறதுல டக்குன்னு முடிவெடுப்பில் அது சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். கடகராசி என்பர்கள் கடனுக்காக கடன் வாங்கிறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைக்கி குழந்தைகள் கூட பிரயாணம் பண்ணும்போது கூட மாட இருந்து கவனிச்சுக்கிறது நல்லது. கடகராசி என்பர்களுக்குண்டான அதிர்ஷ்ட எண் 3 நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. சிம்மராசி என்பர்களே, இன்றைய தினத்தில் நிறையா மாற்றத்தை பற்றி சிந்திக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். குறிப்பிட்டு 7:15 to 9:17 வேலை மாற்றம், அதே மாதிரி திருமணத்தை பற்றியே சிந்திக்கிறது. சொந்தத்தில் திருமணம் பண்ணுறது, விரும்பினவாள திருமணம் பண்ணுறது, திருமணத்தை பற்றி, நிச்சயதார்த்தம் பற்றி, சீமந்தம் பற்றி, குழந்தை வரம் எதிர்பார்த்தவாளுக்கு கூட நல்ல செய்திகள் இன்றைக்கி நல்ல செய்திகள் என்பதை ஏற்படுத்தி கொடுக்கும். சில முயற்சிகள்லாம் வேலை வாய்ப்புக்கும் தொழிலுக்கும் எடுத்துகிட்டு இருக்கிறவாளுக்கு வெற்றி நிச்சயம் உண்டு. வெளிநாடு பிரயாணங்கள் வெற்றிகரமாக நடக்கும். அதே மாதிரி பார்த்துட்டோம்னா உங்களுக்கு வேலை வாய்ப்புக்காக ஊர் விட்டு ஊர் மாறுறது, வீடு மாற்றம் பண்ணுறது, குழந்தைகளுடைய படிப்புக்காக வீடு மாற்றம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம்
அதுக்குண்டான முயற்சிகள் பேர் கொஞ்சம் பயம் இருக்கும், என்னடா இது திடீர்னு மாற்றம்னு சொல்கிறோமே, இருப்பினும் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருவே கவலைப்பட வேண்டாம். உடல் ரீதியான உபாதை இருக்கிறவளுக்கு உடல் ஆரோக்கியம் பெருகும். சகோதர சகோதரிகளுக்கும் உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுவேன். லாஜிஸ்டிக் சம்மந்தமான தொழில் பண்ணின்னு இருக்கிறவங்க, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்மந்தமாக கிரானைட் சம்மந்தமான தொழில் பண்ணின்னு இருக்கிறவளுக்கு வெற்றிகள் உண்டு. நகைக்கடை வச்சுன்னு இருக்கிறவளுக்கு பண வரவுகள் தேடி வரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் நான்கு நிரம்புறவன், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்காம்பாள் வழிபாடு, காமாட்சி அம்பாள் வழிபாடு, சிம்மராசி என்பவர்களுக்கு உண்டான அற்புத வழிபாடு. கன்னிராசி நேர்களே, சில நேரங்கள் சில தடைகள் ஏற்பட்டாலும் அதெல்லாம் மீறி சில விஷயங்கள்லாம் எடுத்து முயற்சி பண்ணுவேன், நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி எதனா முக்கியமான மீட்டிங் இருந்தால் சாயந்தரம் 5:43-7:30 அந்த மீட்டிங் வச்சுட்டுனா உங்களுக்கு சாதகமான பலன், உங்களுக்கும் உங்களுக்கு கூட பேசுகிறவாளுக்கும் சரிசமமான பலன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. அதே மாதிரி முயற்சித்த காரியங்கள் நல்லபடியாக முடியும். ஏதேனும் முக்கியமான முடிவுகள் எடுத்து அதுக்கு அட்வான்ஸ் கொடுக்கறது, அதுக்கு முதலீடு பண்ணுறது போன்ற நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் உண்டு. எதிர்பார்த்த சில நேரங்களில் எதிர்பாராத காரியங்கள் நடக்கக்கூடியதாக இருக்கும். கூடவே பேசின்னு இருப்பான், நண்பர்களாக இருந்துட்டு இருப்பான், ஆனால் நமக்கு பின்னாடி சில வேலைகள் செய்யக்கூடியதாக இருக்கும். வரக்கூடிய பணவரவு ஓரிரு நாள் கழித்து கிடைக்கும், இருப்பினும் பரவாயில்ல, பயப்பட வேண்டியது. ரியல் எஸ்டேட் சம்மந்தமாக, ஆடிட்டிங் சம்மந்தமாக, ஃபினான்ஸ் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு முன்னேற்றங்கள் உண்டு. கலைத்துறையில் இருக்கிறவாளுக்கு புதிய முயற்சி வெற்றி அடையக்கூடியதாக இருக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 7, நிறம் மஞ்சள், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு, நினைத்த காரியத்தை சித்திக்கும் அற்புதமான வழிபாடு. துளாராசி என்பர்களே, மனசில் ஒரு வைராக்கியத்தை எடுத்துகிட்டு செயல்படுவேன், நான் ஜெயித்தாகணும், எல்லாத்திலையும் வெற்றி பெற்றாகணும்னு சொல்லிட்டு ஏதாவது மீட்க முடியாத, அதாவது வாங்க முடியாத சில பொருட்களை இன்றைய தினத்தில் வாங்கி அதில் சந்தோஷமடைவேன். ரொம்ப காஸ்ட்லியான பொருட்கள் அதிலும் காலையில் 9:24-11:15 ஒரு விஷயம் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும். ரொம்ப நாளாக சந்திக்காத நபர்களை சந்திக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால் எல்லாரும் சந்தோஷப்படுறால, நம்மளுக்கு ஒரு நல்லது நடந்ததுன்னா கூட இருக்கிறவா சொந்த பந்தங்கள் பூரா அப்போதைக்கு மனசும் முகமும் மாறுறதை நீங்கள் பார்க்க முடியறது. அதுக்குள்ளேருந்து தெரிஞ்சப்பில் இனிமேல் நல்லது நடந்தால் கூட சொல்லப்படாதுங்கிற ஒரு எண்ணத்தை மனசில் கொண்டு வந்தக்கூடியதாக இருக்கும். எதிரிகள் யாருங்கிறத கண்ணுக்கு தென்பித்து கொடுத்துரும். அது மறைமுக எதிரியாக இருந்தாலும் சரி, நேர்முக எதிரியாக இருந்தாலும் காண்பித்து கொடுக்குறோம். எப்பேற்பட்ட கஷ்டங்கள்லையும் ஜெயிக்கிறதுக்குண்டான சூழ்நிலைகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். முயற்சித்த விஷயங்களை பக்குவமாக வெற்றி அடையக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. தெய்வீக வழிபாடு துணை நிற்கும் துளாராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 6, நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு, ஸ்ரீ ரங்கநாதர் வழிபாடு, வரதர் வழிபாடு அமோகமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு. துளாராசி அன்பர்களே, விருச்சிகராசி நேயர்களே, சில விஷயங்கள்லாம் பார்த்துட்டா நம்மளுக்குன்னு ஒரு மனப்பக்குவத்தை கொண்டு ஒரு விஷயங்களில் செயல்படுவேல். பிரிந்திருந்தவா ஒன்று சேர்றதுக்குண்டான வாய்ப்புகள், நம்மக்கிட்ட தப்பு இருக்கும்போது சரி நம்ம மன்னிப்பு கொட்டுறது தப்பு கிடையாது. வழக்குகள் ஏதேனும் இருந்ததுன்னா வெற்றி அடைஞ்சிருவேல். வேலை வாய்ப்பில் சட்டுன்னு இடம் மாத்துறதை தவிர்த்துக்கிறது நல்லது. காலை வேலைகளில் மாற்றம் பண்ணணும்னு தோணும். ஏதாவது வேலைக்கு கிளம்பும் போதோ சொந்த தொழிலுக்கு பண்ணும்போதோ எனக்கு என்னமோ இன்ட்ரெஸ்டே இல்லை, இருந்தாலும் நான் இதை பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணும். அப்படி நினைக்கவே வேண்டாம். நல்ல வாய்ப்புகளில் கூட சில நேரங்கள் இப்படி தோணும். அதுக்கப்புறம் ஒரு நாள் கழிச்சதுக்கப்புறம் எனக்கு பரவாயில்ல இதுவே நன்னா இருக்குங்கிற ஒரு எண்ணங்களும் தோணும். பெண்கள் தனக்கு தேவையான நகை சம்பந்தமாக, துணி வாங்குறது சம்பந்தமாக இந்த தினத்தில் அதுக்குண்டான வாய்ப்புகள்லாம் தேடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். வீட்டில் ஏதேனும் கிஃப்ட் வாங்கி கொடுக்குறோம், பிறந்த நாளாக இருந்ததுன்னா கிஃப்ட் வாங்கி கொடுக்குறது, இல்லை வீட்டில் ஒரு நல்ல நிகழ்ச்சிகள் நடத்துறது, இது போன்ற நல்ல விஷயங்கள்லாம் இந்த தினத்தில் விருச்சிகராசி அன்பர்களுக்கு இந்த தினம் உண்டு. இந்த தினத்தில் வீடு வாங்கினோம் நினச்சின்னு இருக்கிறவாளுக்கு முயற்சி எடுத்தால் நல்லா பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருந்துருக்கும். இடம் வாங்கணும், வீடு வாங்கணும், வாகனம் வாங்கணும், ஒரு பயம் இருக்கும், இருப்பினும் முயற்சி எடுத்தலாம் நிச்சயம் நல்ல பயன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். விருச்சிகராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 5, நிறம் ஊதா, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு, துணை நிற்கும் வழிபாடு. தனுர்ராசி நேயர்களே, பக்திமயமான நாள்ப்பா, இந்த 2-3 இருந்த பிரச்சனைகள்லாம் இப்போ தீர்ந்து, யார்ட்டையும் பேசப்படாதுன்னு பேசாமல் இருந்தேன், இப்போ எல்லார்ட்டையும் பேசலாம், பேசப்படாதுன்னா எப்படி கஷ்டம், இனிமேல் பேசலாம்ப்பா அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் நிச்சயம் உண்டு. இன்றைக்கி சாயந்தரம் 5:58 மேலே 7:43 சில மீட்டிங்கெல்லாம் வச்சுக்கிறது, சில முக்கியமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு லாபகரமாக இருக்குது. திருமண காரியங்கள் கூட கை கொடுக்கும். திருமண விஷயங்கள் எதிர்பார்த்தவாளுக்கு நிச்சயம் காரியம் அனுகூல்யமாக நடக்கும். காலேஜ் சம்மந்தமாக பேசுறது, காலேஜில் சேர்த்துறது, அதே மாதிரி எதிர்கால படிப்பு பற்றி சோதிச்சுக்கிறது, அதுமாதிரி குழந்தைய கொண்டு போய் ஹாஸ்டலில் சேர்த்தலாம்,
வேறு இடத்துல படிக்க வைக்கலான்னு பெற்றவங்க பேசுகிறதெல்லாம் உங்களுக்கு நல்ல செய்திகளாக இன்றைய தினத்தில் உண்டு. தனுர்ராசி அன்பர்களுக்கு பிரச்சனை இருந்த விஷயங்கள்லாம் பிரச்சனை இல்லாமல் போயிடும். பக்திமயமான நாளாக இன்றைய தினம் உண்டு. கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை இருக்கும். காலை நேரத்தில் கொஞ்சம் இரிட்டேஷன் இருக்கும், அது மாறிடும். அதுக்கப்புறம் இந்த தினம் சாதகமான பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். லாஜிஸ்டிக் சம்மந்தமாக ஃபேன்சி ஸ்டோர் வச்சுன்னு இருக்கிறவா, அதே மாதிரி மணி எக்ஸ்சேஞ்சர் வச்சுன்னு இருக்கவா, கேட்ரிங் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம் அமோகமான பலன்கள் தரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 8 நிறம் நீளம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு துணை நிற்கும் அற்புத வழிபாடு தனுர்ராசி என்பர்களுக்கு. மகர ராசி நேயர்கள் உறுதி எடுத்துட்டு ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணுவேன். அதுலேயும் குறிப்பாக பார்த்துட்டோம்னா திருவோண நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரத்தில் இருக்கிறவா, புதிய முயற்சிகள் புதிய முடிவுகள் வேண்டாம். வேலை வாய்ப்பு மாறணும், இந்த வேலை வேண்டாம், என்னை திட்டின்றே இருக்க நான் வேற மாறணும், அந்த மாதிரி எடுக்க வேண்டாம். தொழில் வேண்டாம், அது மாதிரி எடுக்க வேண்டாம். ஓரிரு நாள் கழித்து இதே முடிவு எடுக்கும், அதுக்கப்புறம் அது உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும். இப்போ சட்டுன்னு எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்காது. ஜாதகம் பார்க்காம கல்யாணம் பண்ணி விடலாமா, எல்லாரும் சொல்கிறாலே ஒரு வேளை சுவாமிகிட்ட பூ போட்டு கேட்கலாமா, அந்த மாதிரி முடிவுகள்லாம் வேண்டாம். நீங்களே சில விஷயங்களில் வேண்டுதல் வைக்கிறதையும் தவிர்த்துக்கிறதும் நல்லது. மகர ராசி என்பர்கள் இன்றைய தினத்தில் அவிட்ட நட்சத்திரத்தில் இருக்காது, சில காரியங்கள் அனுகூல்யமாகும். வேலை வாய்ப்பு இடமாற்றம் பண்ணணும். வேலை வாய்ப்புக்காக நான் வெளிநாடு போனேன், யார்ட்டேனும் காசு கேட்குறேன், அந்த காசை கொடுக்கலாமா, யோசித்து பண்ணுறது நல்ல பலன்களை. அவளுடைய ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக 4 பேருக்கு வாங்கி கொடுத்துருக்கானா, அதுக்கப்புறம் நீங்கள் முயற்சி எடுத்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். இன்றைய தினத்தில் மகர ராசி என்பர்களுக்கு காலை வேலைகள் காலையில் 9:47 11:42 சில நல்ல விஷயங்கள்லாம் முடியும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9 நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு வெற்றி தரும் அற்புதமான வழிபாடு. கும்பராசி என்பர்களே பண வரவுகள் உண்டு, எடுத்த காரியம் வெற்றியாடு. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம், வெளிநாடு பிரயாணம் லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும். 7:43 9:46 நினச்ச காரியம் லாபகரமாக முடியும். சில நேரங்கள் வாக்குவாதம் வர மாதிரியே இன்றைக்கி நிறையா பேர் பேசுவாள், ஆனால் கொஞ்ச நேரத்தில் அது சால்வ் ஆகிடும். ரொம்ப நல்ல நண்பர்கள் தான் இருந்தாலும் பேசும்போது பார்த்தீங்கன்னா குத்தி குத்தி சில விஷயத்தை சொல்லக்கூடியதாக இருக்குவா, சொந்த பந்தமாக இருந்தாலும் சரி. அதுக்கப்புறம் ஒன்றுமே இருக்காது, யதார்த்தமாக நாள் போகக்கூடியதாக இருந்துருக்கும். பெரிய அதிர்ஷ்டம் எதிர்பார்த்தவாளுக்கு அதிர்ஷ்டம் உண்டு. வெளிநாடு வேலை வாய்ப்பு எதிர்பார்த்தவாளுக்கு வெளிநாடு வேலை வாய்ப்பு, பொலிட்டிக்கலில் இருக்கிறவாளுக்கு வெற்றி உண்டு. சினிமா துறையில் இருந்தவா வாய்ப்பு தென்னவாளுக்கு அமோகமான பலன்கள் தரக்கூடியதாக இருக்கும். கும்பராசி என்பர்கள் ரொம்ப நாளாக ஹாஸ்பிட்டலைஸ்டாக இருந்துட்டு இருக்கிறவாளுக்கு உடல் ஆரோக்கியம் பெருகும், வீட்டுக்கு திரும்புறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. வயசாயாச்சு எனக்கு யாராவது வேலை கொடுப்பாளா, ஏதாவது சொந்தமாக பண்ணிக்கலாமே சட்டுன்னு ஒரு ஐடியா தோணும், அதன் மூலமாக செயல்பட்டலாம் வெற்றியும் உண்டு. பிறருடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருக்கும்போது அவளுடைய உதவியும் உங்களுக்கு உண்டு. கும்பராசி என்பர்களே அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 7 நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு காஞ்சி காமாட்சி அம்பாள் ஐயனார் வழிபாடு அமோகமான பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. மீனராசி என்பர்களே எடுத்த காரியத்தை முடிச்சே ஆகணுங்கிற ஒரு முடிவில் வந்துடுவேன். இன்றைய தினத்தில் பிரயாணங்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருந்துருக்கும். வெளிநாடு பிரயாணத்தை பற்றி இனி வரக்கூடிய காலகட்டத்தை பற்றி சிந்திப்பேன். காலையில் 11:31 12:31 ஒரு நல்ல செய்திகள் உங்களுக்கு உண்டு. பண வரவுகள் தேடி வரும். சட்டுன்னு ஒரு பணம் கிடச்சோன்னா அதை வச்சு ஒரு காரியத்தில் பயன்படுத்துவேல், அதுவும் உங்களுக்கு லாபகரமாக மாறக்கூடியதாக இருக்கும். நீங்கள் மனசில் நினைக்கிறதுன்னு வெளியில் சொல்கிறதுன்னு பல பேர்கிட்ட பேசுகிறது பழகிறது சற்று கவனமாக பேசிக்கணும். உங்கள்கிட்ட காரியவாதியாக இருந்தால் அவள் காரியத்தை சாதிக்கிறதுக்கு உண்டானதாக உங்கள் முன்னாடி நன்னா பேசுவா, பின்னாடி வேறு மாதிரி பேசுகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. இந்த தினத்தில் உங்களுக்கு தேவையான பிரியமான ரொம்ப அவசியமான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய தினமாக இருக்கும். ரொம்ப நாளாக வாங்கணும் நினச்சிட்டுருக்கு, இன்றைக்கி சட்டுன்னு வாங்கியாச்சு அப்படிங்கிறது. ரொம்ப நாளாக பார்க்காத நண்பர்களை சந்திக்கிறதுக்கு உண்டான அற்புதமான நாள். தெய்வீக வழிபாடு துணை நிற்கும். இன்றைய தினத்துக்குண்டான மீனராசிக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு துணை நிற்கும் அற்புதமான வழிபாடு. 12 ராசிகள் 27 நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்கள் பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல். இன்றைக்கி ஆன்மீக தகவலில் தாந்திரிக பிராயசத்தை நம்ம பார்க்கக்கூடியது பதவி பேர் புகழ் அந்தஸ்து கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த மந்திரத்தை ஜபிக்கிறது விசேஷமான பலன்களை கொடுக்கும். இந்த மாதிரி ஆன்மீக தகவல் ஏராளமான விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் தெரிந்துக்கணும். பெரியவங்க இருக்கும்போது அவங்கக்கிட்ட தெரிஞ்சுக்கிட்டோம், யாராவது மந்திரம் சொல்லி கொடுத்தா அதை ஜபிச்சுன்னு இருப்போம். குரு இருக்கும்பொழுது நம்மளுக்கு மந்திரம் சொல்லி கொடுப்பா அதை ஜபிச்சுன்னு இருப்போம். வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். மந்திரத்தில் என்ன சக்தி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டோம்னா, ஒரு இடத்துக்கு நம்ம போகிறோம், அந்த இடத்துக்கு நம்ம வாகனத்தை பயன்படுத்தி போகும்போது ரொம்ப வேகமாக போகும். அதே மாதிரி இட்ஸ் அ டூல், நம்ம உள்ளுக்குள்ளே
பிரயாணம் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான டூல், சீக்கிரமாக அந்த காரியத்தை சக்ஸஸ் பண்ணி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆக இந்த மந்திரம் வந்து பேர் புகழ் அந்தஸ்து கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரம், புகழ் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரம். இந்த மந்திரத்தை ஜபிக்கிறது விசேஷமான பலன்களை தரும். இது ஏராளமான பேர் பயன்படுத்தி வெற்றியும் அடைஞ்சிருக்க. ஓம் ராஜ்யதாய நமஹ, ஓம் ராஜ்யதாய நமஹ, ஓம் ராஜ்யதாய நமஹ, ஓம் ராஜ்யதாய நமஹ. இந்த மந்திரத்தை ஜபிக்கிறது விசேஷமான பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். இந்த மந்திரத்தை சொல்ல 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 ஒரு நாளைக்கு குறைஞ்சது பார்த்துட்டேன்னா 1008 தடவை ஜபிக்கிறது விசேஷமான பலன். எங்களுக்கு அது நேரம் இல்லையே சார், வேலைக்கு போகும்போது உட்கார்ந்த இடத்துல மனசுக்குள்ளே ஜபிக்கலாமா? தாராளமாக ஜபிக்கலாம். எனக்கு கணக்கு தெரியாது சார், பரவாயில்ல, கணக்குகள் வைக்காமல் கூட இந்த மந்திரத்தை சாண்ட் பண்ணலாம். ராஜ்யதாயனமாக ராஜ்யதாயனமாகங்கிற மந்திரத்தை ஜபிக்கிறது விசேஷமான பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். வெற்றி நிச்சயம் உண்டு. பதவி உயர்வு எதிர்பார்த்தவாளுக்கு இதில் நல்ல பயன்கள் கிடைக்கக்கூடியதாக இருந்துருக்கும். ஏதேனும் முக்கியமான ஒரு விஷயத்தில் முக்கியமான நபரை மேல் அதிகாரியை போய் சந்திக்கிறலாம், இந்த மந்திரத்தை ஜபிச்சுட்டே போங்க, மனசுக்குள்ளே ப்ரே பண்ணிகிட்டே போங்க, உங்களுக்கு காரியம் அனுகூல்யமாக இருக்கும். நீங்கள் நினச்ச காரியம் வெற்றி அடையக்கூடியதாக இருந்துருக்கும். இன்றைக்கி ஆன்மீக தாந்திரிக பிராயசத்தம் உங்களுக்கு பயனுள்ள சில தகவல்களை பார்த்து இப்படி ஒவ்வொரு நாளும் ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம். நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேயர்களுக்கும் இறைவனுடைய பூர்ணமான அனுகிரகத்தோட பூர்ணமிதம் பூர்ணமதம் பூர்ணாத் பூர்ணமதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனு கரகரோகரா. மீண்டும் நாளை காலை நேரம் நல்ல நேரம் ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியார் மகேஷை. நன்றி, வணக்கம்.